வச்சிருக்கோம். அந்த குழுவோட ஒருங்கிணைப்பாளர் வடக்கன் ரத்னா அவர் இருக்காரு. இன்னும் ஆறு பேர் இருக்காங்க, கணேஷ் மூர்த்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜோன் வைஸ் ஒரு ஒடுக்க, அதாவது வன்கொடுமை தடுப்பு, அதாவது வன்கொடுமை நடந்ததுன்னா தலித் மக்களுக்கு வன்கொடுமை இந்த மாதிரி நடக்கும் போது எங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும், அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை எப்படி செய்யணும்ன்ற மாதிரி ஒரு பயிற்சி மூலமாக இந்த இது நடக்கும் போது இனி வருங்காலங்கள்ல, அதாவது 2024 இந்த பாஜக RSS ஐ ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டுல தலித் மக்கள் வந்து குறிப்பா என்ன மாதிரி வேலைகள் செய்யணும், அது தலித் தலைவர்களை வந்து எப்படி உருவாக்கணும்ன்ற கொள்க. இன்னும் வந்து கூட கூட சொல்ல போனா இப்ப ராமர் கோயில கட்டுற, அதாவது ஒரு கதையிலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையிலதான் ராமரை சாவடிப்பாங்க. ஏன்னா கதையிலதான் ராமரை உருவாக்குனாங்க. நீங்க கூகுள்ல தான் இங்க எல்லாமே பாக்கலாம். இங்க இருந்து நம்ம டிப்ளிகேட் போனா கூகுள் மேப்பை யூஸ் பண்றோம், இங்க இருந்து திருநெல்வேலி போனா கூகுள் மேப்பை யூஸ் பண்றோம். ஏன்னா கூகுள் மேப்லையும் கரெக்டான வழியை காமிங்கன்னு அர்த்தம், அதனாலதான் எல்லாம் போறோம். ஆனா நீங்க அதே கூகுள்ல ராமாயணம் போட்டு பாருங்க, அது ஒரு கதை, அது வந்து ஒரு கற்பனை கதை தான் போடுறோம். அப்ப கற்பனை கதைக்கு ஒரு உருவம் கொடுத்து இன்னைக்கு பாஜக அரசு இன்னைக்கு வந்து அதன் மூலியமா ஓட்டுகளையும் வாக்குகளையும் சேகரிச்சு திரும்பி நாட்டுக்கு ஆட்சி வரல நினைக்கிறாங்க. ஆனா ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை அவங்க முன்னேற்றாங்க. ஜெய் ஸ்ரீராம எப்படி நாங்க எதிர்கொள்வது, இந்த பயிற்சி முகாம்ல அது ரொம்ப முக்கியமான இது. அதனால காங்கிரஸ் வந்து எஸ்சி துறையில ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு முழக்கத்தை எடுக்கிறோம். என்ன இது ஜெய் காங்கிரஸ்னா காங்கிரஸ் சொல்றது வழக்கம். ஆனா ஏன் ஜெய் பீம் எடுக்கிறோம்னா, அந்த ஜெய் பீம் என்ற கொள்கையை ஏன் நாங்க எஸ்சி துறை எடுக்கிறோம்னா, ஜெய் காங்கிரஸ் சாரி ஜெய் பீமான மட்டும்தான் ஜெய் ஸ்ரீராம ஒடுக்க முடியும், அடக்க முடியும், விரட்ட முடியும். அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுக்கிற ஒரே தாரக மந்திர எதுனா அது ஜெய் பீமா தான் இருக்க முடியும். RSS-ஐயும் ஜெய் ஸ்ரீராமையும் அதாவது ஒடுக்கிறதுக்கும் விரட்டுறதுக்கும் ஜெய் பீம் என்ற வந்து ஒரு தாரக மந்திரத்தை இந்த எஸ்சி துறை எடுத்துருக்கு. அதுல ஜெய் பீம் ஜெய் காங்கிரஸ் பாமர மக்கள் கிட்ட, அதாவது குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து எல்லாம் நில உரிமையா இருக்காங்கன்னா, அந்த இடராஜியால கொண்டு வரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலமா தான் விவசாயிகள் முடிந்தவனுக்கு நிலம் நிலம் இந்த மாதிரிலாம் கிடைச்சது. இது இந்த மாதிரி அரசியல் அமைப்பு ரீதியா பாத்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்டதற்குரியவர். இது இந்தியாவுடைய இந்தியாவே வந்து ஒரு சட்டத்தின் மனித தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த சட்டத்தை இயற்ற வாய்ப்பு வந்து பாபா சாஹேப் திறமையான தகுதியாக இருந்தாலும் காங்கிரஸும் இணைந்து அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியா சட்ட ரீதியா வந்து பாதுகாக்கிற வந்து பாபா சாஹேப் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நிறைய தலைவர்கள் இங்க வந்து கக்கர் தலைவர் கக்கர் அவர்களுக்கு வந்து உள்துறை அமைச்சரா கொடுத்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து இன்னைக்கு வன்கொடுமைகள் எல்லாம் இதெல்லாம் எப்படியெல்லாம் நடக்குதுன்னா பாக்குறோம். பல கோவில்கள தலித்துகளை ஒடுக்கப்பட்டவர்களை விடமாட்டுறாங்க. பல இடங்கள்ல வந்து தலித்துகள் மேல வன்முறை செய்யறாங்க. பல விஷயம் பல நடக்கும் போது கோயில விடமாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால யோசிச்சு பாருங்க, தலித்துகளுடைய நிலைமை ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனா அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு திரு பரமேஸ்வரன் அவர்கள் என்ற பட்டியலின சமூகத்துக்கு வந்து அறிவியலத்துறை அமைச்சர் கொடுத்தது. வேற எந்த கட்சியும் அதுக்கப்புறம் நீங்க இனி வரைக்கும் கொடுக்கல. சோ அந்த மாதிரி பல புரட்சிகளை தலித் மக்களுக்காக காங்கிரஸ் கட்சி செஞ்சது என்ற வரலாற்று உண்மைகள். நாங்க வந்து பிஜேபி மாதிரி வந்து பொய்களையே சொல்லி பொய்களையே வந்து பொய்களையே அன்றாடம் பொய்களை சொல்லினா உண்மையான பிஜேபி தத்துவம் வேற. காங்கிரஸ் வந்து உண்மையான வரலாறுகளை தலித் மக்கள் குறிப்பா தலித் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தலித் காங்கிரஸ் என்ன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.